வெல்கம் டு சசிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து ஜவ்வரிசியும் உருளைக்கிழங்கும் சேர்த்து எப்படி வடகம் போடுறது அப்படின்னு சொல்லி செஞ்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போறேன். இது தேவையான பொருட்கள், பச்சை மிளகாய், இது மாதிரி சின்ன பச்சை மிளகாய் 20 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன பீஸ் இஞ்சி துண்டு வந்து ஒரு 3 துண்டு எடுத்துக்கோங்க. தோல் சீவிட்டு கொஞ்சோண்டு சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம், இதை மூணையும் சேர்த்து தண்ணி ஊத்தாம குறக்குறன்னு நல்லா மிக்சியில் போட்டு வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து உப்பு வந்து இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஜவ்வரிசி, இந்த சாம்பிளுக்காண்டு இந்த ஜவ்வரிசி காமிச்சிருக்கேன். 1 கிலோ ஜவ்வரிசி வாங்கி நேற்று கழுவி நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன். 1 கிலோ ஜவ்வரிசிக்கு 2 கிலோ உருளைக்கிழங்கு, 2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரிச்சு மசிச்சு வச்சிருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் கீழே மறுபடியும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன், அதனால நீங்க அதை பார்த்துக்கலாம். இப்ப எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த 1 கிலோ ஜவ்வரிசி சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 1 கிலோ ஜவ்வரிசிய அது முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்தி ஸ்டவ்ல வேக வைக்கணும். இது கொஞ்சம் ரொம்ப நேரம் ஆகும், ஒரு அரை மணி நேரமா தான் ஆகும். இது ஒரு ஈய பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கிறதுனா அந்த ஒரு கண்ணாடி பதம் மாதிரி வரணும், அது வரைக்கும் நம்ம அதை வேக வைக்கணும். அது எப்படின்னா ஒரு ஈய பாத்திரத்தில் வேக வைங்க. சில்வர் பாத்திரத்தில் வச்சிங்கன்னா கீழே அடிபிடிச்சிரும், அதனால ஒரு ஈய பாத்திரத்தில் பெரிய பாத்திரத்தில் எடுத்து அப்படி நல்லா வேக வைங்க. இது எப்படினாலும் ஒரு அரை மணி நேரம் ஆகும். கொஞ்சம் கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ வந்து இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்ணாடி பதம் மாதிரி நல்லா தெரியும், ஃபுல்லாமே வெந்துருச்சு. இது வேகிறதுக்கு 20 நிமிஷம் ஆச்சு. நான் வந்து கண்டினியூஸாக கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன், பக்கத்துலயே இருந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன், அதனால வந்து கீழே அடிப்பிடிக்காமல் இருக்கு. இது நல்லா இப்போ வெந்துருச்சு. இதுதான் பதம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கரெக்டாக இந்த கண்ணாடி மாதிரி இருக்கும், நல்ல கிளாஸ் மாதிரி இருக்கும், அப்படி நசுக்குன்னு அப்படி நல்லா நசுங்கிடும். இதுதான் இந்த பதம். இந்த பதத்தில் நம்ம ஆஃப் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு பச்சை மிளகாய் இஞ்சி பேஸ்ட்டு உப்பு உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டணும். பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் மூணையும் போட்டேன். மூணையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க, ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூர்க்குழக்கில் போட்டு அப்படியே பிழிஞ்சு விடணும். இப்போ பாருங்கள் நல்லா, இது ஒரு கண்டிப்பாக ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் ஆகும் நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு. நல்லா 2 கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சொன்ன முதல்ல வந்து ஊற வைக்கிறப்ப நல்லா நிறையா தண்ணி ஊற்றிடுங்க, வேக வைக்கிறப்ப முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. இது ரெண்டுலேயும் கவனமாக இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ சேர்ந்தா அப்படி செய்யணுங்கிற அவசியம் இல்லை. 1/4 கிலோ ஜவ்வரிசியை போட்டு ஊற வச்சு கொஞ்சம் செஞ்சு பாருங்கள், ட்ரையல் கொஞ்சம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆனால் இப்படி போட்டு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, 1 வருஷத்துக்கு ஒன்றுமே கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். அப்பளம் வெளியில் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, 1 வருஷத்துக்கு கெட்டு போகாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் ரொம்ப நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது ஒரு 15 நிமிஷம் ஆச்சு எனக்கு நல்லா கலக்கிறதுக்கு. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது பாருங்கள் ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன். கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு மூர்க்குழக்கில் கொஞ்சம் தனியாக கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மூர்க்குழக்கில் புளியணும். எப்படி புளியறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ வந்து முறுக்கு உலக்கில் நிரப்பி இது மாதிரி நான் புளிஞ்சிருக்கேன். பாருங்கள் லைனாக வரும், கண்டினியூஸாக வரணுங்கிற அவசியம் இல்லை. லைனாக அப்படி போட்டு ஃபுல்லாக ஒரு பிளாஸ்டிக் கவர்லேயோ அல்லது ஒரு துணியிலே போட்டு நிழலே உலர்த்துங்க, வெயில போடாதீங்க. இன்னைக்கு 1 நாள் ஃபுல்லாக நிழலே உலர்த்தணும். அப்புறம் மறுநாள் தான் கொஞ்சம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம வெயிலில் உலர்த்தணும். இப்போ வத்தல் நல்லா காஞ்சு ரெடி ஆகிடுச்சு, எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்கலாம். புளியறப்ப உள்பக்கமாக கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புளியறதுக்கு. எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் உருளைக்கிழங்கு சேர்ந்துருக்கனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதை சைட் டிஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க சமத்தா சாப்பாடு சாப்பிடுவாங்க. இப்போ மொறுமொறு வடகம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்புங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைய நாள் உங்களுக்கு இனியதாக அமையட்டும். நன்றி.